ஹேக் கே ஃபோர் தமிழ் டெக் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா இப்போ ஒரு ஆர்டிக்கல் ரொம்பவே பிரபலமாக போயிட்டுருக்குங்க என்ன ஆர்டிகல் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி தக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கலாக கூட இருக்குது ஏன்னா இனி வரப்போகிற ஐஃபோன் மாடலில் சார்ஜர் பாக்ஸோடு இன்க்ளூட் பண்ண மாட்டோம் அதாவது ஐஃபோனுக்கு சார்ஜ் தர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஐஃபோன் கம்பெனி இப்போ அறிவிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் ரொம்பவே பூதாகரமாக போயிட்டுருக்கு இந்த விஷயம் இப்போ தான் வெளியே வந்திருக்கு இனி போக போக இந்த விஷயத்தை பற்றி அதிக டாக்ஸ் வரும் ஏன் எப்படி என்ன அப்படின்னு புதாக விவகாரம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை பற்றி பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை இப்போ எடுத்து பேச போகிறோம் ஏன் ஐஃபோன் இனி வர சீரியஸில் சார்ஜர் தர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க இப்போ இந்த டாபிக் தாங்க ரொம்பவே பரபரப்பா எல்லா நாட்டிலையும் விவாதிக்கக்கூடிய ஒரு டாபிக்கா இருக்கு ஏன்னா இனி வர போற ஐபோன் சீரீஸ்ல இந்த மாதிரி சார்ஜர் இன்க்ளூட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இது லவர்ஸ்லாம் ரொம்பவே ரொம்ப ஷாக்கா இருக்கு ஐபோன் பாய்ஸ்லாம் இனிமேட்டு என்ன பண்ண போறோம் சார்ஜர் எப்படி மொபைலுக்கு சார்ஜ் போறது அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை கெட்டு இருக்காங்க ஏன்னா இனிமேட்டு போன்ல சார்ஜர் டேட்டா கேபிள் ஹெட்செட் போன்ற எதுவுமே இருக்காது ஒன்லி போன் மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டிகிள் எக்ஸ்பிளைன் பண்ணுது ஏன்னா இதுக்கு அவங்க பல ரீசன் சொல்றாங்க ஏன்னா ஒரு சில சில பேர் இப்போ ரெகுலராக ஒரு மொபைலை யூஸ் பண்றது இல்லை அந்த மொபைலை அடுத்தடுத்த வருஷங்களே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு புது மொபைல் வாங்குறாங்க அதனால ஒரு சில பேர் ஒன்றுக்கு ரெண்டு சார்ஜர் வச்சிருக்காங்க அந்த சார்ஜரே யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு அடிஷனலாக சார்ஜ் தரது வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு சில பேர் இப்போ மல்டி லெவல் சார்ஜர் ஆயிடுச்சு ஒரு சார்ஜர் இருந்தாலே போதும் பல ஃபோனுக்கு போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐஃபோன் சார்ஜர் பொறுத்தவரையும் அது வந்து லைட்னிங் கனெக்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு சார்ஜர் மெத்தடில் இருக்கும் இந்த சார்ஜரை நாங்கள் ஏன் பர்டிகுலராக நிப்பாட்டப்படுறோம் பல ஐரோப்பிய நாடுகள் அந்த ஐபோன் நிறுவனத்தை நீங்க டைப் சி கேபிளை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க இந்த லைட்னிங் கேபிளை தூக்கிட்டு டைப் சி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பிரஷர் வைக்கிற மாதிரி ஒரு தகவல் மறைமுகமாக கிளம்பிட்டு இருக்கு அதெல்லாம் அவர் டேக்கில் பண்ண முடியல நாங்கள் சார்ஜர் கொடுத்தா தானே நாங்கள் லைட்னிங் வைக்கிறதா சி டைப் போட்டு வைக்கிறதா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் வரும் இனிமேல் நாங்கள் சார்ஜரே தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க அடுத்து வர போகிற ஐபோன் டுவெல் தேர்ட்டீன் போன்ற சீரியஸ் எல்லாம் சார்ஜர் இருக்காதுங்கிறத ரொம்ப உறுதியான தகவலா சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்தில் இ வேஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு அதாவது சார்ஜர் ஆகட்டும் டேட்டா கேபிள் ஆகட்டும் பிசி ஆகட்டும் லேப்டாப் ஆகட்டும் போன்ற பல விஷயங்களை இ வேஸ்ட் முறையில ரொம்ப குமிஞ்சு கிடக்குது ஓரளவுக்கு ஒரு சில கம்பெனிகள் அதை ரெக்டிஃபை பண்ணி ரீமாடலிங் பண்ணி நமக்கு ஓரளவுக்கு ஒரு சில ப்ராடக்ட் அழிச்சு தராங்க ஆனா இருந்தாலுமே அளவுக்கு அதிகமான இ வேஸ்ட் உலகம் முழுக ரொம்பவே தேங்கியிருக்கனால இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க

ஆண்ட்ராய்டு கம்பெனிகள் அவங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் இது ஒரு வகையில நல்ல விஷயம் தாங்க ஏன்னா இப்ப நம்ம பல பேர் அடுத்தடுத்த மாடல்ல போனை மாத்திக்கிட்டே இருக்கும் ஒரு சில பேர் சார்ஜர் ஒண்ணுக்கு ரெண்டு சார்ஜர் எல்லாம் வச்சிருக்காங்க அவங்களுக்கு புது போனை வாங்கினா கூட அந்த பழைய போனோட சார்ஜரே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க புது போனோட சார்ஜரை யூஸ் பண்றது இல்ல அதனால அவங்கள்ட்ட பேக்கப்ல எப்பவுமே ஒரு சார்ஜர் இருந்துகிட்டே இருக்கும் சொல்ல போனா அதை யூஸே பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கறனால நிறைய இ வேஸ்ட் வர வாய்ப்பு இருக்கு சோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது இது ஒரு நல்ல பிளான் தான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஏன்னா இந்த மாதிரி சார்ஜர் கம்மி பண்ணும்போது இந்த மாதிரி மொபைல் போன் கம்பெனிஸ் என்ன பண்ணணும்னா இந்த சார்ஜர் சார்ஜருக்கும் டேட்டா கேபிளுக்கும் ஹெட் உள்ள பிரைஸ கட் ஆஃப் பண்ணி கொடுத்தா ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும் ஐபோன் ஒரு தொண்ணூறாயிரத்துக்கு கொடுத்தா நம்ம வேணுங்கிறப்ப அந்த பிராண்டட் சார்ஜரை வாங்கி யூஸ் பண்றதுக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் இல்ல அதே பிரைஸ் கட் இல்லாம அதே பிரைஸ்ல கொடுத்தாதான் ஒரு சிக்கலே எழும் அது பெரிய விவாதத்துக்கு கொண்டு வந்து விடும் இது மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோன் கம்பெனியும் பட்ஜெட் ஃபோன் கொண்டு வர மாதிரி சார்ஜர் ஹெட் எல்லாம் கட் பண்ணிட்டு அந்த பிரைஸ் கட்டையும் கொண்டு வந்து ஒரு லோ பட்ஜெட் மொபைல் கொடுக்கும் பட்சத்துல மொபைல் ஃபோனோட விலை ரொம்பவே குறையும் நம்ம இன்கேஸ் நம்ம ஏற்கனவே பழைய சார்ஜர் வச்சிருக்கோம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு புது சார்ஜர் தான் வேணும் புது ஹெட்செட் லட்சத்தான் நம்ம அதே பிராண்டட் கம்பெனியில் போய் பிரைவேட்டாக போய் நம்ம பை பண்ணிக்கலாம் இது ஒரு நல்ல பிளானாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இப்படி புது மொபைல் வாங்கும்போது பாக்ஸில் சார்ஜரு ஹெட்செட்டு இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அது ரைட்டாக இல்லைப்பா எனக்கு பாக்ஸ்லேயே சார்ஜரு ஹெட்செட் எல்லாம் கொடுத்தா தான் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணால் உங்களோட கமெண்ட்ஸை கீழே எங்களோட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அதே மாதிரி இந்த நியூஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமா ஐபோன் லவர்ஸ் இருந்தா ஐபோன் பாய்ஸ் இருந்தா அவங்களுக்கு முதல்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி டெக் நியூஸ்க்கும் டுவிட்டரிலும் கே ஃபோர் தமிழ்டெக் சேனலோட கனெக்டிவாக இருங்க அதுக்கு இந்த சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திஸ் இஸ் கே ஃபோர் தமிழ் டெக் லேர்னிங் அண்ட் இனோவேட்டிங் சைனிங் ஆஃப்